वेलकम टू टीएनपीसी स्मॉल स्टार्ट कट्स चैनल गुड मॉर्निंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாலை பாதுகாப்பு அந்த லெசன் வந்துட்டு 9th சிவிக்ஸ்ல பாப்போம் இந்த ஒரு லெசன் தான் வந்துட்டு பெண்டிங் இருக்கு மத்த எல்லாமே வந்துட்டு நம்ம 5 லெசன் பார்த்துட்டோம் இந்த ஒரு லெசன் வந்து நமக்கு சிலபஸ்ல கிடையாது என்னால இதுல மொத்தமே ஒரு 6 7 1 வர்ட் தான் இருக்கு சோ அதையும் சேர்த்தே பாத்துறோம் இவ்வளவு படிக்கிறோம் அந்த 6 7 1 உடைய சேர்த்தே பாத்துறோமே அடுத்து வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த சாலை பாதுகாப்புல சாலை விபத்துனா வந்து இறப்பு இந்த காரண இந்த ஆக்சிடென்ட்னால இறக்குறாங்க இல்ல அது வந்து 10வது காரணியா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஒரு சாலை விபத்து வந்து இறப்புல எத்தனைவது காரணினா 10வது காரணியா இருக்கு அப்படினு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து சாலை விபத்துனால வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 1.2 மில்லியன் பேர் வந்து இறக்குறாங்க அப்படினு சொல்றாங்க அப்ப சாலை விபத்துனால வந்து உலகத்துல எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படினா 1.2 மக்கள் 1.2 மில்லியன் பேர் வந்து இறக்குறாங்க இதுல இதுல வந்து 50 மில்லியன் பேர் வந்து காயம் அடைறாங்க 1.2 பேர் வந்து இறக்குறாங்க 50 மில்லியன் பேர் வந்து காயம் அடைறாங்க இந்தியாவை பொறுத்தளவு வந்து 130,000 பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த விபத்துனால இறக்குறாங்க அப்படின்றாங்க அடுத்து வந்து ஒரு உலகத்துல வந்து 3 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை வந்து இறக்குது அப்படின்றாங்க 3 நிமிடங்களுக்கு ஒரு குழந்தை இறக்குது அப்படின்றாங்க இந்த இறப்புக்கான காரணங்கள் என்ன 40% வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டறனால தான் மதர் இருந்ததுனால தான் அந்த 40% வந்துட்டு ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து 24% வந்துட்டு ஸ்பீடாக போகிறனால 24 வயசில் பசங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் போவாங்க பைக் ஓட்டிட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் அப்போ 24% வந்துட்டு ஸ்பீடாக போகிறனால வருது அடுத்து 16% வந்து வெஹிக்கிள்ஸோட நம்ம வாகனங்களோட நெரிசல்னால 16% வந்து இந்த விபத்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ 16 வயசு பையனுக்கு கூட வெஹிக்கிள்ஸ் வந்து அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறனால தான் இந்த வாகன நெரிசல்லாம் ஏற்பட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து 15 வயசு பையன் கையில் கொடுத்தோம்னா அவன் அலட்சியமாக தான் ஓட்டுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் அப்போ 16 வயசு பையனுக்கு வாங்கி கொடுக்கறனால நெரிசல் ஏற்படுது 15 வயசு பையனுக்கு கொடுத்தனா அலட்சியமாக ஓட்டுறான் அப்படிங்க வச்சுக்கோ 5% வந்து தலைக்கவசம் பெல்ட் இதெல்லாம் அணியாதனால இந்த ஆக்சிடென்ட் ஏற்படுது அப்போ இது கேட்க சான்சஸ் இருக்குது அப்போ எத்தனை சதவீத மக்கள் வந்து பெல்ட்டும் தலைக்கவசமும் அணியாதனால இறந்து போகிறாங்கன்னா 5% வந்துட்டு இறந்து போகிறாங்க அப்படின்றாங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வந்துட்டு 40% வந்து ஏற்படுது இதனால தான் இதான் முதன்மை காரணமாக இருக்குது அதுக்கடுத்து வந்து சென்னை டெல்லி பெங்களூர் ஆக்சிடென்ட் ஆகுதுல ஃபஸ்ட்டு எங்கே தான் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா சென்னையில் அடுத்து டெல்லியில் அடுத்து பெங்களூரில் அடுத்து வந்து இருக்கை பட்டையை வந்து பயன்படுத்தாதனால 51% வந்து இறந்து போகிறாங்க அப்போ பெல்ட்டை யூஸ் பண்ணாதனால எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் இறந்து போகிறாங்களாம் 51% மக்கள் வந்து இறப்பை வந்து தடுக்கலாம்னு சொல்கிறாங்க இறந்து போகிறாங்கல்ல தடுக்கலாம் இங்கே என்ன பார்த்தோம் 5% வந்து தலைக்கவசம் பெல்ட் அணியாதனால இறந்து போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இறப்பை தடுக்கிறதுக்கு வந்து 51% வந்து தடுக்கலாமா இந்த 5%ல 51% இறப்பை வந்து தடுக்க முடியும் எதனாலனா அவங்க பெல்ட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த லெசன் தேங்க்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்